بسم الله الرحمن الرحيم. أليس الله بأحكم الحاكمين؟ சில இஸ்லாமிய பெண்கள் ஹிந்து பெண்களுக்கு ஹிந்து எல்லா சகோதர சகோதரன்ட்டுமே வந்து நீங்க வந்து குரானை தொடக்கூடாது, இது எங்களுக்காக கொடுக்கப்பட்டது, நாங்க மட்டும்தான் அதை தொடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க அது அவங்களுக்கு அவங்களுக்கு உரிய மார்க்கம், அதனால அவங்க தான் தொடணுங்கிறதுனாலே நிறைய பேருக்கு இஸ்லாம் வந்து கிடைக்காம போகுது. இதில் மார்க்கத்தில் அனுமதி உண்டா? முஸ்லீம் அல்லாதவருக்கு வந்து குரானை கொடுக்கலாமா, அவர் தொடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த கேள்வி எதனால வருதுன்னு கேட்டா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்னு கேட்டா, லா யமஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர இதனை யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை வந்து இது 56வது அத்தியாயத்தில் 80வது வசனமாக இது இருக்கிறது. இந்த வசனத்தை வந்து எல்லா குர்ஆன்லையும் அட்டையிலேயே பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. லாயமசுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர இதனை யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இந்த வசனத்தை வந்து மெயின் இதெல்லாம் இன்னும் சில ஆதாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த வசனத்தை வந்து முதன்மையான ஆதாரமாக வைத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தூய்மையானவங்க தான் இந்த குர்ஆனை தொடணும்னு குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப தூய்மையானவர்கள் என்ற பட்டியல்ல இஸ்லாத்தை நம்பாதவங்க வந்து உள்ள தூய்மை இல்லாம போயிடுறாங்க, அவங்க வந்து அதை தொடக்கூடாது. முஸ்லீம்கள்ல கூட இல்லறத்துல ஈடுபட்டு குளிப்பு கடமையா இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களும் தூய்மை இல்லாம இருக்கிறாங்க, அவங்க தொடக்கூடாது. அது மாதிரி பெண்கள் வந்து மாதவிடாய் நேரத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க தூய்மை இல்லாம இருக்கிறாங்க, அவங்க தொடக்கூடாது. உழு செய்து விட்டு அந்த உழு நீங்கிருச்சுன்னு வைங்க, அதுவும் தூய்மை இல்லாம இருக்குது, அதனால அவங்க தொடக்கூடாது. அந்த குர்ஆனை தொடக்கூடாது என்பது வந்து முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு மாத்திரம் இவங்க சொல்லல, தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டாங்கன்னு இருக்கல, இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இப்படி ஒரு சட்டத்தை நிறைய உலமாக்கள் வந்து மக்கள் மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய மக்களும் என்ன செய்யறாங்க, இதை வந்து நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள். குர்ஆனை வந்து ஒழு இல்லாம தொடவே மாட்டாங்க, அதனால என்ன செய்வாங்க, ஒழு இல்லாத நேரத்தில் வேற வேற புஸ்தகங்களை படிச்சுட்டு நேரத்தை பாஸ் பண்ணுவாங்களே தவிர குர்ஆனை ஓதி அதை விளங்குவோம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து இந்த வசனத்துல வந்து அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான் என்று சொன்னால் கண்டிப்பா அதை நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும். அதாவது தூய்மையானவரை தவிர யாரும் தொடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னா நம்ம என்ன செய்யணும், தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடக்கூடாதுங்கிற வகையில இந்த இவங்க சொன்ன யாரையுமே தொடக்கூடாதுன்னு தடுக்கலாம். ஆனா குர்ஆனுடைய இந்த வசனத்துக்கு இதான் அர்த்தமா, இதைத்தான் அது சொல்லுதா என்பதை விளங்காம இந்த மாதிரி எல்லாம் சட்டம் சொல்கிறார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, குர்ஆன் இருக்கு இல்லையா, இந்த குர்ஆன் என்பது இப்ப நமக்கு குர்ஆன் அந்த புத்தக வடிவில் நம்ம வச்சிருக்கிறோமே, இதுதான் நமக்கு யாவத்தில் வரும். ஆனால் குர்ஆன் என்பது உண்மையில் என்ன, இப்ப அல்லாஹ்விடமிருந்து குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்துச்சு, அந்த குர்ஆன் வந்து எழுத்து வடிவில் வந்துச்சா, அதை தொடுவதுங்கிறது எதைத்தான் தொட முடியும், எழுத்து வடிவில் இருந்தா தானே தொட முடியும், பேச்சு வடிவுல இருந்தா தொடையலுமா, தொடையலாது. இப்ப நான் பேசுறேன் அன்புள்ள சகோதரர்களே, நான் பேசுறேன், இதை தொட முடியுமா யாருக்காச்சும், இதை தொடையலாது. அன்புள்ள சகோதரர்களை நான் எழுதுறேன்னு வைங்க, அதை தொடையலும். அப்ப எதை தொடையலும் என்று சொன்னால், தொடுகிற விதமாக பேப்பர்லயோ எலும்புலையோ துணிகள்லையோ ஏதாவது ஒரு மெட்டீரியல்ல வந்து அதை எழுதி கொண்டு வந்து கொடுத்திருந்தால் அதை வந்து தொடுவதுங்கிற டாபிக் அதுல வரும். முதல் விளங்க வேண்டிய குர்ஆன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து எழுத்து வடிவில் வந்ததா, ஓசை வடிவில் வந்ததா, வரி வடிவமாக வந்ததா, ஒளி வடிவமாக வந்ததா, இதை நம்ம விளங்கணும். நபிகள் நாயகம் அவர்களுக்கு குர்ஆன் வந்தது இருக்குத, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்தாங்க முகமது இதை வச்சுக்கிறங்க அப்படின்னு தினசரி ஒரு பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு போகல. பேப்பர் கொடுத்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யாது, வாசிக்கவே தெரியாது. அவங்களை வந்து எழுத படிக்க தெரியாதவர் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், வந்து திருக்குறான்ல சொல்லி காட்டுறான், மா குந்த தத்துலு மின் கிதாபின், எந்த ஒரு புத்தகத்தையும் நீ ஓத வாசிப்பவராக நீ இருந்ததில்லை, வலா தகுத்துஹு பி யமீனிக்க, உன்னுடைய வழக்கரத்தால்
இனி எதிர்காலத்திலும் எழுத மாட்டாய், நேத்து உனக்கு வாசிக்க தெரியாது, இனியும் நீ எழுத போறது இல்ல அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எழுதவே தெரியாது, எழுதுனத வாசிக்கவும் தெரியாது என்று திருக்குர்ஆன் தெள்ள தெளிவா சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகத்துக்கு வந்து ஜிப்ரீல் வந்து எழுதி கொண்டாந்து பேப்பரைய கொடுத்திருப்பாரு, பேப்பரை கொடுத்தா அவர் எப்படி விளங்கு வாசிக்க இயலும், வாசிக்க இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன் வந்த விதத்தை வந்து குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி சொல்றது, உலவு நசல்னா அழைக்க கித்தாபன், ஒரு பேப்பர் ஒரு ஏட்டிலே நம்ம எழுதிய வேதத்தை உமக்கு நாம் அருளி இருந்தாலும், பலமசூகு அதை அவர்கள் தங்கள் கைகளால் தொட்டு பார்த்து இருந்தாலும், ஐதீகம் தங்கள் கைகளால் தொட்டு பார்த்து இருந்தாலும், கஃபரு இன்ஹாதா இல்லா சிஹரு முபீன், இது தெளிவான சூனியம் என்று நிராகரிப்பவர்கள் சொல்லிவிடுவார்கள். இப்ப நீ ஓதித்தான் காட்டுற, இத வந்து சூனியம் வித்த மந்திரம் என்று அவர்கள் மக்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பேசுறாங்க. இப்படி ஓதி காட்டுறதுக்கு பதிலா பேப்பர்ல கொண்டே கொடுத்தேன்னு வை, அப்ப மட்டும் ஏத்துக்கிற போறாங்களா? அப்ப இவர்கள் பேப்பர்ல எழுதப்பட்டதாக நாம் உனக்கு வேதத்தை தந்து அவங்க அதை தங்கள் கையால தொட்டு பார்த்தா கூட இது சூனியம் என்று சொல்வார்களே தவிர இறை வேதம் என்று நம்ப மாட்டார்கள் அப்படின்னு குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 7வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன விளங்குது, ஏடு வடிவமாக வரி வடிவமாக குர்ஆன் வரல, கொடுக்கப்படல, கொடுத்து இருந்தாலும் அவங்க ஏத்துக்கிற போறது இல்லை என்று சொன்னா என்ன அர்த்தம், அது மாதிரி கொடுக்கப்படலை. அப்ப குர்ஆன் வந்து என்ன செய்யல, புக்கு வடிவமாக கொடுக்கப்படல, ஃபர்ஸ்ட் வழங்கிக்கணும். அடுத்து என்ன செய்யறான் அல்லாண்டு கேட்டா 2வது அத்தியாயத்துல 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நஸ்ஸல மன்கான் அதுவன் லிஜிப்ரீல ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇத்னில்லாஹ், அவர்தான் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இந்த வேதத்தை உன்னுடைய உள்ளத்தில் இறக்கி வைத்தவர். வேதம் எங்க இறங்குது, கையில இறங்கல, பேப்பர்ல இறங்கல, ஜிப்ரீல் வந்து உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இந்த வேதத்தை வந்து பதிவு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல 2வது சூராவுல 97வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 26வது அத்தியாயத்துல 194வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ஜிப்ரீல் வந்து இந்த குர்ஆனை வந்து இறக்கி வைக்கிறார், அலா கல்பிக்க உன்னுடைய உள்ளத்தில இறக்கி வைக்கிறார், லி தகூன மினல் முன்தரீன், மக்களை எச்சரிக்கக்கூடியவர்களில் ஒருவராக நீயும் திகழ வேண்டும் என்பதற்காக ஜிப்ரீல் வந்து உன்னுடைய உள்ளத்தில இந்த குர்ஆனை இறக்கி வைக்கிறார் அப்படின்னு 26 194 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஜிப்ரீல் வந்து அப்பப்ப 2 வசனம் 3 வசனம் 10 வசனம் 20 வசனம் 50 வசனம் என்று என்ன செய்வாங்க, தேவைக்கும் சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் தகுந்தவாறு சொல்லுவாங்க. சொன்னவுன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொன்னதை மனப்பாடம் பண்ணணும்ல, அதுக்காக வேண்டி அவசர அவசரமா அதை ரிப்பீட் பண்ணுவாங்க, வேக வேகமா என்ன செய்வாங்க, நாக்கு அசைக்குவாங்க, எதுக்காக வேண்டி அதை நல்லா உருப்போட்டு மனப்பாடம் பண்ணிக்கிறனு அப்படின்னு. அதை பத்தி எல்லாம் பேசும் பொழுது சொல்லுகிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக, நீ இந்த குர்ஆனை வந்து மனப்பாடம் பண்றதுக்காக வேண்டி உன் நாக்கை போட்டு அசைக்காதே.